அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலம், இந்த மாதிரி காலத்தில் நிறைய ப்ரீமியம் கார்ஸ் லான்ச் ஆகிட்டு இருக்கு வித் அ லாட் ஆஃப் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ். ஸோ ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன ஞாபகத்துக்கு வருது? எஸ் டச்ஸ்க்ரீன் சிஸ்டம் எல்லாம் தவிர வென்டிலேட்டட் சீட்ஸ். ஸோ இப்போதைக்கு இந்த வெயில் காலத்துக்கு நிறையா பேர் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்கிற வண்டி தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கியா சானட், இப்போ டாடா நெக்ஸானுடைய காஜிரங்கா எடிஷன், டாடா ஹேரியோடைய காஜிரங்கா எடிஷன், எம்ஜி ஹெக்டர் ஹெக்டர் ப்ளஸ், இதே மாதிரி எல்லா கார்களுக்கும் வந்தாச்சு. ஹூண்டே கிரெட்டா மற்றும் கியா செல்டோஸ்க்கும் இந்த ஃபீச்சர்ஸ் வருது. ஸோ இந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் உங்களுடைய பழைய வண்டிக்கு எப்படி ஃபிட் பண்ணலாம், உங்களுடைய எந்த பட்ஜெட் வண்டியாக இருந்தாலும் எப்படி ஃபிட் பண்ணலாங்கிறது அதுக்கு ஒரு ஆப்ஷன் இது வரைக்கும் இல்லை. ஆனால் இப்போதைக்கு தமிழ்நாட்டிலேயே ஏர்பிரேஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து இந்த ஃபீச்சரை தயார் பண்ணுறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட் கவர்ஸ். ஸோ எஸ் உங்களுடைய இருக்கிற வண்டியினுடைய சீட்லையே பார்த்தீங்கன்னா இந்த சீட் கவரை நீங்கள் ஈஸியாக பொருத்தலாம். இது வந்து இப்போதைக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதனுடைய ஒரு டீட்டெயில் ரிவ்யூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த பாக்ஸில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, இது வந்து எப்படி இருக்குது ஆக்சுவலாக உங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்குங்கிறத இப்போ பிரித்து பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய குவாலிட்டி வந்து ஆக்சுவலாக நான் இன்னும் பார்க்கல. எஸ் ஸோ இதுதான் மொத்தமாகவே இந்த ஒரே ஒரு சிங்கிள் கவர் தான் வருது. இந்த கவர்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே அடங்கிருச்சு. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு இதுக்கு ஒரு தனி பேப்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேப்பர். ஸோ இதை வந்து எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர்லேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சீட்டுக்கு மட்டும்தான். ஸோ அதனால் ஒரு சீட்டுக்கு இது எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிறத நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ யா நீட்டாக தான் இருக்குது, ஈஸி டு யூஸ். எஸ் வாரண்ட்டி பற்றி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா 1 இயர் ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி இருக்குது. ஸோ இந்த பேக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஓகே ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சீட் கவர் மாதிரி தான் இருக்குது. ஸோ மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்டிஃபிஷியல் ரெக்சின் டைப் இது மெட்டீரியல். ஆனால் சென்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுவும் சிந்தட்டிக் மெட்டீரியல் தான், பட் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற ரோலிங் சேர் சோஃபா டைப்பில் அந்த மாதிரி இருக்கிற மெட்டீரியல் தான் இது. ஸோ இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கான மெட்டீரியல் இது, ஏன்னா உள்ளே வந்து டியூப்ஸ் பைப்பிங் அதெல்லாம் இருக்குது. ஸோ வென்டிலேஷனுக்கான ஃபங்க்ஷன் இதுக்குள்ளெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இதனுடைய வெயிட்டே பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக தான் இருக்குது தூக்கிறதுக்கு. தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்விட்ச். ஸோ வென்டிலேஷனுக்கான ஸ்விட்ச் இது, ரெண்டு ஸ்விட்ச் மோட்ஸ் இருக்குது. 0 ஃபஸ்ட்டு, தென் ஃபஸ்ட்டு ஃபேன் ஸ்பீடு, தென் செகண்ட் ஃபேன் ஸ்பீடு. ஸோ ரெண்டு ஸ்பீடு இருக்குது இந்த வென்டிலேஷனை பொறுத்தவரை. கீழே இது வந்து பேஸ் ஏரியா, உங்களுடைய ரெண்டு கால்களுக்கு நடுவில் இருக்க வேண்டிய காம்பனண்ட் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கெட்ஸ் மாதிரியும் கொடுத்துருக்காங்க சின்னதாக. உங்களுடைய ஃபோன்ஸு, ஸ்மார்ட் ஃபோன்ஸு இல்லை சின்ன வாட்டர் பேக்கெட் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டர்போ ஃபேன். ஸோ இந்த டர்போ ஃபேன் தான் இந்த வென்டிலேட்டட் சீட் கவரோடைய மெயின் காம்பனண்ட். இது வந்து 12 வோல்ட் உங்களுடைய சார்ஜிங் சாக்கெட் மூலமாகவே இயங்கும். இது வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் இந்த 12 வோல்ட் சிகரெட் லைட்டர் ஸ்டைல் சார்ஜிங் பாயிண்ட் தான் இது, 12 வோல்ட்டு. ஸோ உங்களுடைய வண்டியில் ஒரு சார்ஜிங் போர்ட் இருந்தால் அந்த சார்ஜிங் போர்ட்டில் இதை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இருந்துச்சுன்னா அந்த ஒரு சார்ஜிங் போர்ட்டை ஃபோன் சார்ஜிங்க்கு யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது சார்ஜிங் போர்ட்லேருந்து இந்த 12 வோல்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் தனியாக ஒரு கனெக்டர் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வேறு மாதிரி ஒரு கனெக்டர் உங்களுடைய வண்டியிலே வந்து இன்பில்ட்டாக நீங்கள் இந்த வென்டிலேட்டட் சீட் கவரை ஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு தனி கனெக்டரும் இருக்குது. இந்த ஒயரை நீங்கள் ஈஸியாக கழட்டிக்கலாம். ஸோ இதை வந்து இப்போது அன்வைண்ட் பண்ணிடுறேன். யா ஸோ ஒயர் இவ்வளோ தூரத்துக்கு வருது. ஸோ தூரத்தை பற்றி பிரச்சனையே இல்லை. 12 வோல்ட் சாக்கெட் வந்து கொஞ்சம் தூரமாக இருந்தாலுமே நல்ல தூரத்துக்கு தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஸோ இதெல்லாம் வந்து ஒர்க்கிங் காம்பனண்ட்ஸு. தென் அதுக்கப்புறம் இதோடைய பேக் சைடில் யா இது வந்து ரெண்டு டிஸ்க்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து சீட்டில் பேக் சைடில் ஃபிட் பண்ண வேண்டிய டிஸ்க் இது. ஸோ இதை வச்சு தான் வந்து நீங்கள் சீட்டில் ஃபிட் பண்ணணும். ஸோ அதை எப்படிங்கிறத நான் ஃபிட் பண்ணும்போது காட்டுறேன். ஸோ இதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் படி இந்த டிஸ்க்கு பார்த்தீங்களா, இந்த டிஸ்க் தான். ஸோ இந்த டிஸ்க்கு தான் நம்ம வந்து பேக் சைடில் பொருத்த வேண்டியது இருக்கும். சீட்டினுடைய பேக் சைடுக்கு உள்ளே இப்படி சொருகணும். ஸோ இந்த டிஸ்க்கு தான் அது. ஸோ இது வந்து ரொம்பவே ஸ்டர்டியாக இருக்குது, நல்ல ஹை குவாலிட்டி மெட்டீரியல். இந்த மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டியாக தான் இருக்குது. சிந்தட்டிக் மெட்டீரியல் தான், அப்படி இருந்தாலும் திஸ் இஸ் வெரி வெரி ஹை குவாலிட்டி. நல்லா தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் சீட்டுக்கு பேக் சைடில் நீங்கள் லாட்ச் பண்ணுறதுக்கு இங்கே ரெண்டு இந்த மாதிரி பக்கிள்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீட்டாக டைட்டாக நீங்கள் சீட்டில் பொருத்திடலாம். லிட்ரலி நீங்கள் என்ன வெயிட்டாக இருந்தாலும் சரி, இல்லை என்ன அசைவு அசைஞ்சாலும் சரி, இந்த சீட்லே வந்து இந்த சீட் கவர் வந்து நீட்டாக பொருந்தும், ரொம்பவே கிரிப்பாக இருக்குங்கிறதுக்காக தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துருவோம்.
இந்த வெண்டிலேட்டட் சீட் கவரை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக நீங்கள் கழட்டிக்கலாம் மற்றும் மாட்டிக்கலாம். எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, எந்த சீட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு மட்டும் இல்லை, பேக் சீட்ஸ்க்கும் இதை ஈஸியாக பொறுத்திக்கலாம். இதை எப்படி பொறுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கில் வரக்கூடிய டிஸ்க்ஸை பேக்ரெஸ்ட் மற்றும் சீட் பேஸுக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் நுழைக்கணும். ஏன்னா இந்த ரெண்டு டிஸ்க்கு தான் சீட் பேஸோட இந்த சீட் கவர் அசையாமல் இருக்கிறதுக்கு உதவுது. அதுக்கப்புறம் இதனுடைய பேக்ரெஸ்ட்டை சீட்டினுடைய பேக்ரெஸ்ட்டோட சேர்த்து சீட்டுக்கு பேக்கில் வரக்கூடிய பக்கிள்ஸை லாச் பண்ணணும். தென் சீட் பேஸுடைய பொசிஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். மற்றும் இந்த டர்போ ஃபேன் உங்களுடைய கால்களுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தென் இதோடைய கேபிளை ரொம்ப நீட்டாக இந்த சீட் கவருக்கு அடியிலேயே டக்கின் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த சீட் கவரினுடைய 12 வோல்ட் பிளக்கை உங்களுடைய வண்டியில் இருக்கிற 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டில் பொருத்தணும். இதெல்லாம் பொருத்தினதுக்கப்புறம் ஸ்விட்சை எங்கடா வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட் கவருக்கு அடியிலேயே வெல்க்ரோ ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. எதர் இந்த வெல்க்ரோலேயே நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம், அல்லது உங்களுடைய வண்டியில் கிளாத் சீட் கவர்ஸ் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பேக் சைடில் இந்த டிஸ்க்ஸை எப்படி டைட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹாரிசான்டலாக சொருகப்பட்ட இந்த டிஸ்க்ஸை வேர்டிக்கலாக திருப்பணும். அதாவது சீட் பேக்ரெஸ்ட்டுக்கும் பேஸுக்கும் லாக் ஆகி நிற்கிற மாதிரி இந்த வெண்டிலேட்டட் சீட் கவர் நகராது, ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இந்த வெண்டிலேட்டட் சீட் கவர்ஸை ஃபிட் பண்ண முதல் விஷயம், நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த சீட் கவர்ஸ் வந்து கொஞ்சம் திக்கான ஒரு மெட்டீரியல். ஸோ அதனால் என்னென்னா, நார்மலாக நேச்சுரலாக உங்களுடைய வண்டியில் இருக்கிற சீட் ஹைட்டை விட கொஞ்சம் இன்னும் ஹைட் அதிகமாக ஆகிக்குது. ஸோ அதனால் இந்த ஃபிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பர் ஹைட்டை நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் வண்டியை ஓட்ட ஆரம்பிங்க. ஸோ இப்போ நான் இந்த வண்டியில் டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட் இருக்குது, ஸோ அதனால் ஹைட்டை கம்மி பண்ணிக்கிறேன். யா, ஸோ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பக்காவான டிரைவிங் பொசிஷன். இதுதான் என்னுடைய டிரைவிங் பொசிஷன். ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் கரெக்டாக வச்சுட்டு நீட்டாக ட்ராவல் பண்ணலாம். ஸோ இதனுடைய எஃபெக்ட் வந்து, இப்போது வண்டி என்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ என்ஜினை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஏசியை ஆன் பண்ணுறேன். வெல், ஏசி போட்டும் இந்த வெண்டிலேட்டட் சீட்ஸ் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும், ஏசி போடாமலும் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஏசி இல்லாமல் நான் ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸோ சிம்பிள் தான், 12 வோல்ட்ஸை கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு ஆக்சசிபிளாக ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இது வந்து ஏசி இல்லாமல் என்ஜின் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி இந்த சுவிட்சை ஆன் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் பொசிஷனில் வச்சுருக்கேன். அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நல்ல கூலிங் வருது என்னுடைய பாட்டமுக்கும் சரி பேக்குக்கும் சரி. ஸோ அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது நல்லாவே இருக்குது. ஏசி இல்லாமல் கூட உங்களுடைய பாடிக்கு நல்ல கூலிங் கிடைக்குது. ஸோ இப்போ செகண்ட் பொசிஷன் வச்சேன்னு வைங்களேன், எஸ் இது வந்து இன்னும் கொஞ்சம் கூலிங் எஃபெக்ட் நல்லாவே இருக்குது. ஸோ ரொம்ப வெயிலாக இருக்கும்போது இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போது இந்த வென்டிலேஷன் ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக கூலிங் ஃபங்க்ஷன் தர்றதுக்காக ஏசி நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஏசியிலேருந்து வரக்கூடிய ஏர் தான் வந்து இது வந்து 12 வோல்ட் இந்த டர்போ ஃபேன் மூலமாக பூஸ்ட் பண்ணி சீட்டுக்கு அடியில் வந்து கொண்டு வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஏசியை போடாமல் யூஸ் பண்ணுறீங்கன்னா, நார்மல் ஏரை இது வந்து இன்னும் கொஞ்சம் டர்போ பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. அதே ஏசி போட்டிருந்தீங்கன்னு வைங்களேன், கூலிங் நிஜமாகவே இருக்கிற கூலிங் ஏரை வந்து இன்னும் கூல் பண்ணி கொடுக்குது. ஸோ வென்டிலேஷன் ஃபங்க்ஷன் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கிறது ஏசி போட்டு ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ரொம்பவே சூப்பர் ஃபங்க்ஷனாக இருக்குது. இப்போது டிரைவிங் பண்ணும்போது எப்படி இருக்குங்கிறத டீட்டெயில்டாக ஓட்டி பார்த்துருவோம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்டிலேட்டட் சீட் கவருடைய டெமோ இப்போ டிரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்படின் இருக்கும்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்போ ஏசியை ஆஃப் பண்ணிட்டு ஓட்டும்போது கூட இந்த டர்போ ஃபேன் எந்தளவுக்கு கூலிங் எந்தளவுக்கு ஏர் ஃப்ளோ தருதோ அந்த கூலிங் நல்லாவே இருக்குது. பட் அப்படி உங்களுக்கு மேக்ஸிமம் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா ஏசியை நீங்கள் ஆன் பண்ணி ஓட்டுறது மேக்ஸிமம் எஃபெக்ட் தரும். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏசியை 1 ஸ்பீடில் தான் வச்சுருக்கேன். மாத்திரேன் தருது. உண்மையாகவே திஸ் இஸ் ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இத்தனைக்கும் என்னுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா, வெல் சொல்கிறது கொண்டு இல்லை, 78 கிலோஸ். ஸோ என்னுடைய வெயிட்டை தாங்குது. அது மட்டும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. எந்த விதத்துலேயும் ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் ஒரு ஃப்ளிம்ஸியான ஒரு சீப்பான ஆப்ஷன் மாதிரி இல்லை, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. தென் நான் சொன்ன மாதிரியே நல்ல ஏர் ஃப்ளோவும் தருது. ரெண்டு ஸ்பீட்ஸுமே தே ஒர்க் பர்ஃபெக்ட்லி ஃபைன்.
அப்படி இன்னும் மேக்ஸிமம் ஏசி ஃப்ளோ வேணும்னா, இப்போ ஏசியை நான் இப்போ செகண்ட் ஸ்விட்சில் வச்சிருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூலிங் டெஃபினெட்லி நல்லாவே வரும். ஸோ மேனுவல் ஏசிக்கே இவ்வளோ தூரம் எஃபெக்ட் இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஏசி, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்கிற உங்களுடைய வண்டி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் இன்னும் இதை விட நல்ல எஃபெக்டை எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதில் நீங்கள் வந்து டெம்பரேச்சர் ஆக்சுவலாக செட் பண்ணிக்கலாம். இப்போ 20°C 18°C அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிவிட்டு அந்த 18°C இன்னும் கூல் பண்ணி உங்களுக்கு வந்து வெண்டிலேட்டட் சீட்ஸ் மூலமாக தரும் இந்த சீட் கவர்ஸ். கம்ஃபர்ட் ரீதியாகவும் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. என்னென்னா நான் நார்மலாக உட்கார்ற ஹைட்டுக்கு கொஞ்சம் மேலே இருக்குது. எஸ் இந்த சீட் கவர்ஸ் நானோவிலிருந்து எல்லா வண்டிக்குமே ஃபிட் ஆகும். அவ்வளோ ஈஸி டு ஃபிட், ஈஸி டு ரிமூவ், வாஷ் பண்ணுறதும் ஈஸி தான். ஏன்னா இந்த டர்போ ஃபேன்லாம் நீங்கள் கழட்டிட்டு ஈஸியாக இந்த சீட் கவர்ஸ் அழுக்காச்சினாலுமே வாஷ் பண்ணிக்கலாம். எல்லா விதத்துலையுமே இதில் பாசிட்டிவ்ஸ் நல்லாவே இருக்குது. இதனால் என்னென்னா இன்னொரு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. என்னென்னா பாடி ஹீட் வந்து குறையும். ஒரு ரொம்பவே லாங் ட்ரைவ்ஸ் போகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஏசி இல்லாத வண்டியில் நிறையா லாங் ட்ரைவ்ஸ் போகிறவங்க இருக்காங்க. ஸோ ஏ வண்டியில் ஏசி இல்லைனாலுமே உங்களுக்கு வந்து உங்களுடைய பாடி ஹீட் வந்து அதிகமாகக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. திஸ் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல், வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஆல்சோ. ஸோ திஸ் இஸ் அ வெரி குட் ஹெல்த் ஃபீச்சர் ஆல்சோ அண்ட் கம்ஃபர்ட் ஃபீச்சர் ஆல்சோ. ஸோ அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப ஃபீல் ஆகியிருக்கு. நான் நிறைய லாங் ட்ரைவ்ஸ் போயிட்டு வரப்போ பாடி ஹீட் அதிகமாக இருந்திருக்கு, கொப்பளம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது இருக்கிறது திஸ் இஸ் மோர் ஹெல்ப்ஃபுல் அண்ட் மோர் ஹெல்த் ஓரியன்ட் ஆல்சோ. ஐ ஆம் தரோலி இம்ப்ரெஸ்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபைட். யா இப்போ இதனுடைய ப்ரைஸ் மற்றும் அவைலபிலிட்டி எதில் இருக்குங்கிறதையும் பார்த்துருவோமா. ப்ரைசிங் எல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி என்னுடைய டாடா நானோவில் இந்த சீட் கவரை பொருத்தி பார்க்குறேன். ஃபிட்டிங்கை பொறுத்தவரை ப்ராசஸ் எல்லாமே எக்ஸாக்ட்லி சேம் தான், எந்த விதத்துலையுமே மாற்றங்கள் இல்லை. ஃபேக்ட்ரியிலேருந்து வரக்கூடிய நானோவினுடைய சீட்ஸ் கொஞ்சம் சைஸில் சின்னது தான். ஸோ இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி எலாஸ்டிக்கை டைட் பண்ணி ப்ராப்பராக ஃபிட் பண்ணுறது நல்லது. நானோவுக்குன்னு மட்டும் இல்லைங்க, எல்லா கார்ஸ் மற்றும் ஹெவி வெஹிக்கிள்ஸுக்குமே இந்த ஃபீச்சர் பொருத்தலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்டிலேட்டட் சீட் கவருடைய டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்பவே ஒரு நல்ல குவாலிட்டியான ஐட்டம். இது ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்குது வெண்டிலேஷன் பொறுத்தவரை. வழக்கமாக நம்ம ப்ரீமியம் ஃபீச்சர் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு ஃபீச்சர் இந்த மாதிரி நீட்டாக அவைலபிளாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில்னு மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த வெண்டிலேட்டட் சீட் கவர் அவைலபிளாக இருக்குது அமேசான் வெப்சைட் மூலமாக. ஸோ இந்த வெண்டிலேட்டட் சீட் கவரினுடைய அமேசான் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு உள்ளதான் வருது ஒரு சீட் கவருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது பக்காவான வேல்யூ ஃபார் மணி. வழக்கமாக நீங்கள் ப்ரீமியம் கார்ஸில் மட்டும்தான் வர ஃபீச்சர், இப்போது ஈஸியாக உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குது. எந்த விதமான வண்டியில் வேணாலும் நீங்கள் இதை ஃபிட் பண்ணிக்கலாம், ஈஸியாக கம்ஃபர்டபுளாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் பெஸ்ட்டான ஹெல்த்தோட. ஸோ உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.